வெல்கம் டு ஜிலி தமிழ் அடிச்சு நான் அதை அவங்க பிரசாந்த். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற கேம்ல பார்த்தீங்கன்னா டியோ கேம்ல ஒரு சூப்பரான வேற லெவல் கேம்ல தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம கூட ப்ளே பண்ணியிருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎல்டி பாலாவும் நானும் சேர்ந்து ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படி ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் போட்டுவோங்க. நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா பப்ஜி ரேட்டில் தமிழில் கேம்ல வந்து கண்டென்ட் வீடியோ மட்டும் கொடுக்குறதில்ல, லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணுவோம். பட் இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியல ரூம் லீவ் பண்ணதுனால. ஸோ இங்கே வைஃபை வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதான் பண்ண போகிறோம். பட் ரூம் வைஃபை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளானோட பார்த்தீங்கன்னா நான் வரப்போகிறேன். ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம பிசி ரெடி பண்ணலான் இருக்கோம். ஓகேவா? ஸோ பிசி ரெடி பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமிங் வந்து ஃபேஸ் கேம் போடணும் அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் இருந்தாலுமே கூட எனக்கு அதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எனக்கு வீடியோ எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பைக் வாங்குறது போல ஒரு பிசி வாங்கினா அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை திங்க் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பிசி போடுறேன். ஸோ எனக்கு ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கற்றுக்கணும்னு ஆசை. ஸோ அதோட மெயின் ரீசன்னால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிசி ரெடி பண்ண போகிறேன். ஓரளவுக்கு நல்ல ஒரு கேமிங் எடிட்டிங் பிசி ரெடி பண்ணணும் அப்படின்னா இதுக்கே பார்த்தீங்கன்னா மினிமமாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 90K வந்து இப்போதைக்கே இருக்க நிலைமைக்கு ஆகுது. ஸோ அந்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிஸ்க் எடுத்து தான் ரொம்ப பெரிய ரிஸ்க் தான் எடுக்கிறேன். பட் இருந்தாலும் என்றைக்கா இருந்தாலும் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், இது என்றைக்கா இருந்தாலும் நமக்கு வந்து பலன் கொடுக்குன்ற நம்பிக்கையில் அண்ட் உங்களோட சப்போர்ட்னாலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அந்த 90K பார்த்தீங்கன்னா பிசி பில்ட் பண்ணுறேன். பிசி ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ நம்ம சேனலில் கண்டென்ட் வீடியோ மட்டும் கிடையாது, லைவ் ஸ்ட்ரீமே இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபுட்டெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வீடியோவும் கொடுக்குறது ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கணுன்ற ஒரு ஆசை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பிசி ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸும் போட ஆரம்பிச்சிரும். ஏன்னா ஒரு சேனல் ஆரம்பிச்சு கொஞ்சம் நீட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதை நான் வெயிட் பண்ணுறேன் சமையல் சேனலில். ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் அப்படின்றது தீபாவளிக்கு அப்புறம் நம்ம எதிர்ப்பு. இந்த பிசி ரெடி பண்ணுற விஷயமாக பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சஜஷன் கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்கவுங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கூட பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப நேரம் வந்து பிசி வந்து பேசிகிட்டு இருந்தது யார்கிட்ட அப்படின்னா ஐக்கிய திரிட்டு தான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். பிசி லேப்டாப்புக்கும் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணார். பட் மொத்தத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கல பார்த்தீங்கன்னா என்றைக்கும் பிசி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்குள்ள சரி ஓகே நம்ம பிசி ரெடி பண்ணோன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு நான் வந்துட்டேன். ஸோ பிசி தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயத்த மைண்டில் 2 நாளாக ஓடிட்டே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கேம் பிளேயில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதே திங்கிங் தான் மைண்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னா நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட பற்றி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லெவன் சப்போர்ட். ஸோ இதுக்கு மேலேயே உங்களோட சப்போர்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுது. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போட ஆரம்பித்தோன்னே அதுலேயும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ நம்ம கேம் பிளே பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஓகே நம்ம லேண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஓல்டு பேசன்லாம் நமக்கு 1 கிலோ மட்டும் தான் கிடச்சிது. அடுத்து சென்ட்ரல் ரோடு பக்கம் வந்தோம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த 1 கிலோ கிடைக்கல. அந்த 1 கிலோட பார்த்தீங்கன்னா அடுத்து வில்லேஜ் பக்கம் இங்கே ஃபைட்டுக்கு வந்துட்டோம். இங்கே ஏதோ எனிமி இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதுக்காக இந்த ஸ்கோடஸ்குள்ள உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா அந்த போயிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒரே பிள்ளைல பார்த்தீங்கன்னா இந்த கிலோ நம்ம ஆட்டை போட்டோம். இந்த பாட்டுக்கு ஆட்டை போட்டு அதே சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா இன்னொருத்த பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து விரட்ட ஆரம்பிச்சிட்டான். நம்மளுக்கு டேரக்டாக வந்து குத்துறதா அவனோட ஆக்சுவல் பிளானாக இருந்துச்சு. ஆனால் ஹிட் விழுறத பார்த்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளச்சு அந்த பக்கம் போயிட்டான். நான் அந்த பக்கம் வளச்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன், என்னால் ஒரு பிள்ளை கூட பார்த்தீங்கன்னா அவன் மேலே கனெக்ட் பண்ண முடியல. பட் ஃபஸ்ட் அடுத்த அடி ஒரு நல்ல அடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீஸ்ட்ரோல் எனிமி இருக்கிறத பார்த்துட்டோம். ஸோ இங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ப்ரே போகிறேன். ஒரு சில பிள்ளை மேலே பிடிச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் எங்கே தெரியல காண போயிட்டான். சரி ஓகே நேடு போட்டு இவன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நேடு குக் பண்ணிட்டு உள்ள போனேன். சரி லெஃப்ட் சைடு மூலையில் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கிறதான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல தூக்கி போட்டேன். பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நேடு கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அவன் நாக் அவுட் ஆகிட்டான். நாக் அவுட் ஆனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு போய் அழுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் டீம் வந்தால் கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லி மேலே போனேன். அப்படி மேலே போகிற சேம் டைமில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாட்டு அடிச்சிருந்துச்சு. சரி ஓகே இந்த கில்லை இதுக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி நாக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு இவனை போயிட்டு கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்க சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியல. ஃபுல் டாப் மேலே வந்துட்டு பட் அவனை காணும். கீழே இன்னொரு பாட்டு ஒன்று இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா தலைதலில் அடிச்சு இந்த பாட்டு அடிச்சு இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நாக் அவுட் ஆகி தான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே இந்த பாட்டி எது கூட்டிட்டு இருக்கணும் அதை வரையே அவன் ஆட்டை போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா பழுத்து பிடிச்சிடலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு 4 கிலோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா நாக் அவுட்டில் இருக்கா அவன் எங்கன்னு தெரியல. சரி ஓகே இங்கே எங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இங்கே தேடிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த இடத்த விட்டு கொஞ்சம் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகல பார்த்தீங்கன்னா ஸ்மோக் போட்டுருந்தான். இந்த ரிஜிக்கு பக்கத்தில் எவன்டா ஸ்மோக் போட்டுருக்குன்னு பார்த்தா இவனோட டீம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்கான் ஸ்மோக் போட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹிட் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னைப்பர் டோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்துட்டான். இங்கிருந்து நான் மறுபடியும் த்ரீ ஸ்கோப் வச்சு ட்ரை பண்ணுறேன். ஒரு சில பிள்ளை கூட பார்த்தீங்கன்னா மேலே கனெக்ட் ஆகலை, எல்லாமே மிஸ் ஆகுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கிறது கொஞ்சமாக முன்னாடி ஏறி போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலபுரம் வந்தார். அந்த பாலபுரம் அடிக்கிறதுக்காக அவன் முன்னாடி போனால் அந்த கேப்பில் நம்ப அடிச்சு இந்த கிள்ளி ஆட்டை போடச்சு மொத்தம் 6 கிலோ பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் இருக்குது. சரி ஓகே இந்த கிள்ளெல்லாம் பத்தாது. ஏன்னா இப்போ 6 கிலோ தான் இருக்குது. டக்கு டக்குன்னு அடுத்த இடத்துக்கு போனால் தான் ஓரளவுக்கு நல்ல கில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி ஃபேக்ட்ரி முன்னாடி இந்த ரிஜ் பக்கம் வந்தோம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் வச்சிருந்தேன். அந்த ஃபிளாட் அடிக்கிறவங்க அடிக்கிறதுக்காக தான் நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். ஸோ ஏறிட்டு இருக்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏறின மாதிரியே போகிறோம். ரைட்டில் போகாத இருக்க
இருக்கிறத காட்டி கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல ஏற்றிட்டு இங்கே வண்டி நிறுத்திட்டோம். முன்னாடி வண்டி நிறுத்திட்டு ஃபஸ்ட் எங்க இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து பார்த்தோம். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஓடி இருந்தாங்க. ஸோ ஒரு கிளி சுட்டு ஒருத்தனை இங்கே ஒருத்தருக்கான் முடிஞ்சளவுக்கு படுத்துக்கிட்டே ஸ்ப்ரே பண்ணல பார்த்தீங்கன்னா அவனு நாக் அவுட் ஆயிடுவான். அடுத்து அவன் டீம் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பருத்திட்டு வேண்டது என்ன ஸ்ப்ரே பண்ணலாம்னு நினச்சான். பட் அவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டு கொடுத்து அவனையும் பார்த்தீங்கன்னா டேட்டு முடிச்சு விட்டாச்சு. டியோ மேட்ச் தான் போடுறோம். ஸோ ரெண்டு பேரும் டியோ தான் இருந்தாங்க. இவனையும் முடிச்சு அவனையும் முடிச்சு மொத்தக்கு பார்த்தீங்கன்னா 8 கிலோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இந்த 8 கிலோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட தேவன லூட் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைசன் தூக்கி போட்டு ஏடபிள்யூ எடுத்துட்டேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது ஒரே புள்ளட்டாக இருந்தாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். சரி ஓகேவா. இந்த ஏடபிள்யூ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்கட் பக்கம் போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ ஜென்கேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரிஜ் இருக்குல்ல, அந்த ரிஜ்க்கு அந்தாண்ட லெஃப்ட் சைடு ஓட்டின மாதிரி ஒரு வீடு இருக்குல்ல, இந்த வீட்டில் எனிமி கார் ஜீப் குத்திருக்கிறது நினச்சி பார்த்துட்டேன். சரி ஓகே எனிமி இருக்கான்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஜில் வெயிட் பண்ணிருந்தேன். சரி ஓகே எங்கடா இருக்கான்னு சொல்லி ஸ்கோப் பண்ணி போட்டு பார்க்கல பார்த்தீங்கன்னா ஜென்கேட்டுக்கு முன்னாடி இன்னொரு கார் ஒன்று வந்துட்டு வேகமாக. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கோப் பண்ணி காட்ட பாருங்க, அங்கேருந்து ஒரு கார் வந்துட்டு இருக்கு. பட் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனா அப்படின்னு சொல்லியான் தெரியல. பட் எங்களுக்கு முன்னாடி இருக்க ஃபஸ்ட்டு இந்த பிளேயர் ஃபஸ்ட்டு காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். பாலாபுரம் நானும் இங்கே வெயிட் பண்ணுறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்தார். உடனே பார்த்தீங்கன்னா ஏடபிள் ஒரே அடி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் நாக் அவுட் ஆகிட்டான். அடுத்து அவன் டீமெட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஹீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே டீமெட்டு தூக்கி விடுறவங்க எல்லாம் அந்த படிக்கட்டு தான் வச்சு தூக்கணுங்க. ஸோ அந்த படிக்கட்டு சந்திட்டு பார்த்தீங்கன்னா ஏடு தூக்கி போட தூக்கி போட்டால் அதனால் வெளியே அடிச்சிருச்சு, ஒரு பிரச்சனமும் இல்லை. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏறி அடிச்சாலாம் சொல்லி ட்ரை பண்ணேன். அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பால் ஒரு நேடு ட்ரை பண்ணியிருக்காரு, அந்த நேடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகல. சரி ஓகே இதுக்கு மேலே வெயிட் பண்ணுவோம், நம்பரும் நம்ம மேலே ஏறி அடிச்சிக்கலாம், ரெண்டு பேருக்கு உள்ள ரெண்டு பேர் சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவனும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு மூண்ட் அப்படியே போட்டுட்டு இருந்தா, கீழே ஒருத்த படுத்துட்டு இருந்தா, அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. நம்ம நாக் பண்ணி வச்சோம் அந்த படுத்துட்டு இருந்தவன் அந்த கீழே பார்த்தீங்கன்னா நமக்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனுங்கள்ட்ட அவனை லூட் எடுத்துட்டு ஜோனுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம். ஒரு நம்ப எல்லாம் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, நம்ம டியோவாக இருக்கும் அவனுக்கு டியோ கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜோன் அட்வான்டேஜ் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜோனுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி ஜோனுக்கு போகலான்ட்டு வில்லேஜ் வந்துட்டோம். ஸோ வில்லேஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் பில்டிங் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தேன். அதாவது ஜோன் போட்டு ரொம்ப நேரமாக நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணுறோம், எனிமி எங்கடா இருக்கான்னு சொல்லி தேடிட்டே இருந்தோம். ஸோ இந்த வீட்டில் ரொம்ப நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆனால் அந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். ரொம்ப போர் அடிக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த பிட் எல்லாமே தேவையில்லாத போச்சு, நல்லதையும் கட் பண்ணி உங்களுக்கு தேவையான சீன்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதில் கேமில் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்களும் சரி ஓகே இப்போதைக்கு இருக்க ஜோனில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஜோன் அப்படின்னா இந்த பில்டிங் தான். ஸோ எங்கே விட்டு எங்கேயும் போகாத வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அழிச்சு பார்த்தீங்கன்னா ஜோன் போட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்போசிட் இருக்க அந்த பில்டிங்கிட்ட ஜோன் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி எனிமி இருக்கானு எங்களுக்கு வந்து ஐடியாவே கிடையாது, ஏன்னா ஃபுல்லாக கேம்பர் ஆடுது, எல்லா பக்கமும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், ஒரு இடத்துலையுமே எனிமி இருக்க மாதிரி தெரியல. சரி ஓகே அதனால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாடஸ் பக்கம் போனால் ஸ்குவாடஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே கார்னர் ஜோன் மாதிரி இருந்துச்சு. ஓகே நம்ம சென்டர் ஜோன் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா உள்ள போகலான்னு முடிவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா சென்டர் ஜோனில் இருந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை, வர எனிமி ஈஸியாக அடிக்கலாம். பட் நம்ம உள்ளே போகிறத ரொம்பவே ரிஸ்க் ஜோனுக்குள்ள. சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வெயிட் பண்ணிருக்கேன், இங்கேயும் சும்மா சொல்லக்கூடாது, நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா என் முன்னாடி ஒரு பிளேயர் வர ஆரம்பிச்சான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் இருக்க பில்டிங் கிட்ட பார்த்தீங்கன்னா காமோட வந்து அந்த பில்டிங் உள்ள போதலாமான் ட்ரை பண்ணிருந்திருப்போம் போல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வச்சு பார்த்தீங்கன்னா அவனையும் போட்டுதில்லச்சு. அவன் வந்து கோமாளிக்கான மாதிரி நான் அந்த ரோஸ் கலர் பில்டிங்ல இருக்கிறதா நினச்சிட்டு அங்கே ரொம்ப பார்த்து பார்த்து பம்பிக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டே வந்தாப்புல தலைவர் பார்த்தீங்கன்னா தலையில அடிவிட்டு போயிட்டாரு. ஸோ ரைட் சைடு வரல பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைப்பில் உடைந்துட்டு தான். கிட்டத்தட்ட இவனுக்கு நான் 37 புல்லட் நான் செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ புல்லட் அடிச்சும் பார்த்தீங்கன்னா அவன் சாகலை. என்னடா அது, என்னடா கிளிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஹெச்பி எல்லாம் குறையாத மாதிரி எதாவது ஹாக்கி இது போட்டுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே பார்த்துக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவன் செத்துட்டான். ஸோ ஆல்ரெடி ஹிட்டு வாங்கி அதுக்கப்புறமும் இவ்வளோ புல்லட் அடி வாங்கி தான் அவன் செத்துருக்கான். பட் எனவே பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம 11 கிலோ எடுத்துருக்கோம், நம்ம டீமெட் 13 கிலோ எடுத்திருந்தாரு. எனவே இந்த கேம் பிளே வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சிம்பிளான ஒரு பெஸ்ட் கேம் பிளேவாக இருக்கும். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது மறக்காமல் காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த கேம் பிளேவில் எந்த ஒரு டாஸ்க்கு மேலே கொடுக்கல, பட் இந்த கேம் பிளே உங்களுக்கு நான் பிடிக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளப்படுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் இன்றைக்கி ஒரு இவ்வளோ செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிசி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கூடிய சீக்கிரம் ஃபேஸ் கேமில் மீட் பண்ணுவோம். நன்றி.